உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜோதிடம் தெரிஞ்ச ஒருத்தர் வாஸ்து பாக்குறதுக்கும் ஜோதிடமே தெரியாத வாஸ்து பாக்குறவருக்கும் வித்தியாசங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலை கட்டான மூலை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலை கட்டாயிச்சு ஒருத்தர் வாஸ்து மட்டும் பாக்குறாருன்னு என்ன தெரியும் சொல்லுவாரு, இந்த கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட விஷயத்தையே பலனா சொல்லுவார். அதை தாண்டி ஒண்ணும் தெரியாது. ஒரு வாஸ்து அப்படின்னா போயிட்டு வீட்டை பார்த்து சைட்டை பார்த்து உட்காந்துதான் என்னால் வாஸ்து சொல்ல முடியும்னா அது வந்து லெவல் ஒன். இப்போ நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பண்ணுறாரு, மூட்டையை தூக்கிட்டு நடந்து போகிறாரு. ஒரு ஃபோன் வருது, சார் உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், வாஸ்து பார்க்கணும்னா அவங்க வீட்டில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வடகிழக்கில் படிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்ட இளைஞனாக இருந்தால் ஆன்மீகத்திலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வார். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாமே தப்பு தப்பாக முடிவெடுப்பார், அந்த முடிவு தான் சரியான முடிவு என்று அவர் கொள்கையில ஸ்ட்ராங்காக நிற்பார். இப்போ இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் இல்லாமல் வெறும் படிக்கட்டை இங்க இருந்து இங்க வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி பண்ண, இதை விட ஒஸ்டான பலன்களை தரும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனை முன்னேற விடாமல் தடுக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டுல நடக்கக்கூடியது என்னன்னா வடகிழக்கு கட் பண்ணி இந்த தாய் சோவரை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கார் பார்க்கிங் போட்டுருவாங்க. இது மிகப்பெரிய தவறு. இருக்க கூடாதுன்னா இருக்க கூடவே கூடாது. வடகிழக்கில் வந்து இது நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? பண விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். டென்ஷன் ஆக மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. மற்றவங்க சொல்கிற விஷயத்த காதில் உள்ள வாங்கி மைண்டில் ஒருத்தவங்க ஏற்றிட்டாங்கன்னா அவங்க வடகிழக்கு பாதிப்பு இல்லை. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாஸ்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பல சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக வாஸ்து நிபுணர் ஜோதிடர் ALP சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், நான் சொன்ன மாதிரி நம்ம ஜோதிடம் மட்டும் இல்லாமல் வாஸ்துலையும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நான் முதல் முதல் உள்ளே வந்த இன்டர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 2013 நியூமராலஜின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோலாம் போடல, நியூமராலஜி. அதுக்கப்புறம் வாஸ்துவில் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்புறம் ஜோதிடம் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் எல்லாருக்கும் தெரியும். வாஸ்துவும் நான் பேசுவேன், நிறைய வீடியோ வாஸ்து வீடியோலாம் பேசியிருக்கேன். நிறைய மக்கள் வந்து உங்களை வந்து நேரடியாக வாஸ்து கன்சல்ட் பண்ணி இப்போ வந்து நிறைய லைஃப்பில் வந்து சூப்பர் சக்ஸஸாக போயிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் போடுறாங்க, அதை பார்க்குறோம். அதனால தான் இந்த வாஸ்துக்கு பர்டிகுலராக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு. என்னன்னா இப்போ ஒரு குதிரை ஓடுது, அந்த குதிரை ஜெயிக்கிற குதிரையாக இருந்தால் என்ன பண்ணோன்னா தன் மேலே அந்த குதிரை சவாரி செய்கிறார் இல்லையா, அவர் கீழே விழுந்துட்டா கூட அந்த குதிரை நிற்காது. ஜெயிக்கிற குதிரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அது போய் பவுண்டரியை தொட்டால் தான் வெற்றி, இலக்கு இலக்கு. எமோஷ்னல் யார் அதிகமாக இடம் கொடுக்குறாங்களோ உங்கள் வாழ்க்கையில் தோற்றுருவாங்க, 200% தோற்றுருவாங்க. அது எந்த ராசி, எந்த லக்னம், எந்த வீடு, என்ன அதெல்லாம் இல்லை. யார் ஒருத்தவங்க எமோஷ்னலுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க தோற்றுருவாங்க. இது என்னுடைய ஆணித்தரமான ஒரு உண்மை. ஜெயிக்கிற குதிரைக்கு என்ன ஆகுனா தன் மேலே வந்து உட்காந்து அந்த குதிரையை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் கீழே விழுந்தாலும் அந்த குதிரை ஓடி போய் பவுண்டரி தொட்டால் தான் அது வெற்றி. அப்போது ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் என் கூட உட்காந்து பேசும்போது ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோவில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கொரோனா வந்ததை யாரும் சொல்லலை, எந்த ஜோதிடத்தாலையும் சொல்ல முடில, வாஸ்து தான் உண்மை அப்படின்னு. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி ஜோதிடத்தெல்லாம் சொல்ல முடில, வாஸ்து சொல்கிறாங்க இல்லையா, இந்த வாஸ்துவில் என்ன தான் இருக்குது, டெப்த்தாக போய் தொட்டு தான் பார்ப்போமேனா ஜோதிட இல்லாமல் வாஸ்து பார்க்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சிலச்சதில்லைன்ற மாதிரி ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்துதான் நீங்க வாஸ்துவே பார்க்க முடியும். இப்போ ஜோதிடம் தெரிஞ்ச ஒருத்தர் வாஸ்து பாக்குறதுக்கும் ஜோதிடமே தெரியாத வாஸ்து பாக்குறவருக்கும் வித்தியாசங்கள் உண்டு. என்ன வித்தியாசங்கள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வடகிழக்கு, இப்போ நம்ம போட்டிருக்க பிளானே வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வீடு போட்டிருக்கோம். எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னா கார் பார்க்கிங்காக இந்த வடகிழக்கை கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் சோறு மதர் வாழ்ன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இப்போ நியூமராலஜியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா சிரோஸ். ஜோதிடத்துக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு நவீன காலத்தில் ஐயா பொது உடைமூர்த்தி. இப்போ வாஸ்துக்கு யாரா எக்ஸ்பர்ட், இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு அவருடைய கான்டாக்டை வாங்கி அவருடைய டையப் ஆக்கி விடக்கூடாது. ஒரு ஜோதிடர் கொரோனா வந்ததை சொல்ல முடியவில்லை, ஜோதிடம் உண்மையா அப்படின்னு எல்லாருமே ஜோதிடத்தை இலக்கிறமா. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது ஜோதிடம். சும்மா தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி, எனக்கு ஜோதிடம் பார்க்க தெரியலன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு ஜோதிடர்கள் போயினா
அப்போது அவர் வாஸ்து நிபுணராக இருக்கிறதுனால தானே ஜோதிடர் எப்படி பேசுகிறாரு. அவருடைய சப்ஜெக்ட்லேயே அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சாதிக்கணுன்ற ஒரு வெறித்தனத்தில் இறங்கினது தான் வாஸ்து. இது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூளை கட்டான மூளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூளை கட்டாயிடுச்சு, ஒருத்தர் வாஸ்து மட்டும் பார்க்குறாருன்னு என்ன தெரியும் சொல்லுவார், இந்த கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்ட விஷயத்தையே பலனாக சொல்லுவார். அதை தாண்டி ஒன்றும் தெரியாது. இந்த மெரினா பீச்சில் குதிரை ஓடும், ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓட்டு சுற்றிட்டு வந்துடும், ஒரு எல்லா வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடும். அது கிடையாது. எந்த ஒரு ஃபீல்டில் நம்ம போனாலும், ஜோதிடம் ஆகட்டும், நியூமராலஜி ஆகட்டும், வாஸ்து ஆகட்டும், சாமுத்திரிகை அங்கலட்சணம் ஆகட்டும், கைரேகை ஆகட்டும், இல்லை வேறு ஏதோ ஃபீல்டில் டிரைவிங் ஆகட்டும். இப்போ நான் வண்டி ஓட்டியிருக்கேன், நான் டிரைவராக இருந்தேன். நான் ஓட்டாத காருன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸ் ஓட்டினதில்ல, லம்போரியன் ஏதோ ஒன்று ஒரு கார் இருக்கும், அது ஓட்டினதில்ல. மற்றபடி எல்லா காரும் நான் ஓட்டியிருக்கேன். எந்த ஒரு ஃபீல்டில் போனாலும் அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலை தொட்டு பார்க்கறது தான் என்னுடைய ஒரு ஆசை, என்னுடைய ஹாபி. நான் பஸ் ஓட்டும் போதே ராஜஸ்தான் வரைக்கும் ஓட்டியிருக்கேன், பீகார் வரைக்கும் ஓட்டியிருக்கேன். கார் ஓட்டும்போது கன்னியாகுமரியிலேருந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா இடமும் சுற்றியிருக்கேன். இன்றைக்கி ஜோதிடத்தில் வந்தாலும் ஜோதிடத்தில் அதேமாதிரி தான், எல்லா லெவலையும் டச் பண்ணி பார்க்கணும். இப்போ வாஸ்துவில் வந்தாலும் எல்லா லெவலையும் டச் பண்ணி பார்க்கணும். முதலில் ஒருத்தவங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு முன்னே இந்த அதிகமாக நான் ஸ்பீச்செல்லாம் ரசிப்பேன். அப்படி இந்த பர்வீன் சுல்தான் ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, ஒரு பாம்பு வந்து கிச்சன் உள்ள போகும்போது கத்தி வந்து அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த கத்தி மேலே பட்டுருச்சு, பட்டு அந்த பாம்போடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வெட்டுப்பட்டு விட்டுச்சு. உடனே பாம்புக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா, கோபம் அதிகமாக வந்து கத்தியை பார்த்து, ஏய் என்னையே நீ கீறிட்டியான்ட்டு கத்தியை போட்டு அடிச்சு அடியில் பாம்பு துண்டு துண்டாக போயிடுச்சுன்னு வாங்க. நம்ம கோவப்படுறது விஷயம் இல்லை, யாருக்கிட்ட கோவப்படுறோம், யாரை எதிர்த்து நிற்கிறோம், யாரை நம்ம என்ன பேசுகிறோன்றத ரொம்ப நிதானமாக யோசித்து செய்யணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை யார் இந்தமாரி நிதானமாக செய்ய மாட்டாங்க, யார் யோசிக்காமல் செய்ய மாட்டாங்கன்றத தான் இன்றைக்கி வாஸ்துவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வடகிழக்கு பாதிப்பு ஏற்பட்டவங்க வந்துட்டு கோவப்படுவாங்க அப்படின்றீங்க? நிச்சயமாக 200% வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா வடகிழக்குன்னா என்னன்னு பார்க்கணும். வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இந்த காரணம், இப்போ பாருங்கள், கார் பார்க்கிங்காக வடகிழக்கு கட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க இவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் கிழக்கு பார்த்த வாசலில் இருக்கேன், உச்ச வாசலில் இருக்கேன், கார் இங்கே நிற்கிது, சரிங்களா, இந்த நிறைய கார் நிற்கிது. இவங்களுக்கு என்னென்னா அபாஷன் ஆகும். ஏன் அபாஷன் ஆகும்? இப்போ ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு கேட்குறீங்கன்னா, வாஸ்து நிபுணர் எல்லாம் பல ஜாம்பவான்கள் இருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்ல அளவுக்கு அனுபவமோ வயதோ எனக்கு கிடையாது. நான் குறை சொல்ல வேண்டியது என்னுடைய வேலையும் கிடையாது. நம்ம ஜோதிடத்தை ஒருத்தவங்க இப்படி பார்க்கும்போது அதுக்காக நம்ம போடுற விளக்கம் தான், வடகிழக்கு பாதிப்பு, தலையில பாதிப்பு, தலைமகன், அப்படி கிடையாது. வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் பகுதி குருவோடைய இடம். குரு தசா வருடங்கள் 16 வருஷம் தசையை நடத்துவார். குருவோடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் இருக்கார். இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு 15 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ அந்த வீட்டில் வந்து வாஸ்து தப்பு அப்படின்னா, அவங்களுக்கு லைஃப்லாம் குழந்தை பிறந்துடக்கூடாது தானே? ஆமாம். அவர் வாஸ்து கரெக்ஷன் பண்ணலை, பரிகாரம் பண்ணலை, பூஜை பண்ணலை, 15 வருஷம் கழித்து குழந்தை பிறகுது, எப்படி சாத்தியம்? ரியலாக நடந்த ஒரு உண்மை, நான் பெயர் சொல்ல விரும்பலை. அப்போது வந்து இதை வந்து ரிசர்ச் எடுக்கணும். இப்போது ஒரு வீட்டில் ஒரு பகுதி பாதிச்சுன்னா அதோடய பலன் கிடைக்கக்கூடாது. ஆனால் கிடைக்குதே, அவர் வாஸ்து கரெக்ஷனே பண்ணலையே, 15 வருஷம் கழித்து அந்த குழந்தை பிறந்தது. இன்றைக்கி 1 வருஷம் ஆகுது பிறந்து. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஜோதிடத்தை அடிப்படையாக வைத்து தான் வாஸ்துவே கூற முடியும். அப்போ லாரி ஓட்டுறவங்க பஸ் ஓட்டுறவங்க கார் ஓட்ட முடியும், கார் ஓட்டுறவங்களால பஸ் ஓட்ட முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான் சார். கஷ்டம் தானே. அப்போ ஜோதிடம் தான் இருக்கிறதுல பெரிய சப்ஜெக்ட். ஜோதிடம் தெரிஞ்சால் வாஸ்து ஈஸியாக நம்மளால சொல்ல முடியும். நீங்கள் வாஸ்து மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கார் மட்டும் தான் ஓட்ட தெரியும், பஸ் ஓட்ட தெரியாது உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம ஜோதிடமும் தெரிஞ்சுக்கிட்டு வாஸ்துவும் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு குழந்தை பிறக்காததுக்கு வாஸ்து காரணம் தாண்டி ஜோதிட ரீதியான தீர்வுகளையும் கொடுக்க முடியும்னு சொல்லுவீங்க? கரெக்ட். இப்போ ஒரு 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 கடைக்கு போகிறீங்க, என்ன கடைக்கு போனீங்கன்னா எண்ணெய் மட்டும் தான் வாங்க முடியும். சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா அரிசி, எண்ணெய், பருப்பு எல்லாம் வாங்கி வந்துடலாம். எப்பவுமே நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கணும். ஒரே விஷயத்தை ஒரு துறை உள்ள வந்துட்டோன்னா அந்த துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய ஒரே நோக்கம் வாடிக்கையாளரை வெற்றி அடைய வைக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். இப்போ வந்து வடகிழக்கு பாதிப்பு ஏற்பட்டவங்க என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது நான் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கேன், ஒரு எனக்கு ஒரு ஃபோன் வருது, வீட்டில் வாஸ்து பார்க்கணுன்றாங்க. நான் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணும்பொழுது நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு சில கேள்வி, சார் நீங்கள் குறி சொல்கிறீங்களா, இல்லை சாமி எதனா வசியம் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கிடையாது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, யார் கூட பழகுறாலும், யார் கூட பேசினாலும், யார் கூட இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுவேன்.
ஆனால் நான் எதுக்காக அவங்க வீட்டை பார்க்குறேன்னு சம்மந்தப்பட்ட நபருக்கே தெரியாது. இது வந்து நான் ரொம்ப வருஷமாக நிறைய பேர் இப்போ தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்து ஓஹோ இதுக்காக தான் நம்ம வீட்டை வந்து பார்த்தானான்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படி கிடையாது, அவங்கள காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கம் தான் எனக்கு. அதில் ஒரு ரிசர்ச்சு ஒரு ரிசல்ட்டு. சும்மா வச்சு உங்கள் வீட்டை வெளியாச்சு நின்று பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ தான் போய் பார்த்துருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது ஒரு வாஸ்து அப்படின்னா போயிட்டு வீட்டை பார்த்து சைட்டை பார்த்து உட்காந்து தான் என்னால் வாஸ்து சொல்ல முடியும்னா அது வந்து லெவல் ஒன். இல்லை நான் வந்து பேசுகிற தோனியை வச்சு கண்டுபிடிப்பேன் அவங்களுடைய வீட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னா லெவல் டூ. அவங்க பேசுகிற தோனியும் இல்லை, அவங்க வந்து வீட்டையும் நான் பார்க்கல, அவங்க ஃபோன் பண்ணி ஹலோன்ற ஒரு வார்த்தையை வச்சு அவங்க வீட்டு வாஸ்தை நான் சொல்கிறேன்னா அதுதான் மாஸ்டர் லெவல். இப்போ நான் போயிட்டே இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பண்ணுறாரு, மூட்டையை தூக்கிட்டு நடந்து போகிறாரு, ஒரு ஃபோன் வருது, சார் உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று வாஸ்து பார்க்கணுன்னா அவங்க வீட்டில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கு, அவ்வளோதான் விஷயம். சார் எப்படி உங்களுக்கு தெரியும்? தலை மேலே அவர் என்ன பண்ணுறாரு, மூட்டையை வச்சுருக்காரு, தலை மேலே வெயிட்டை வச்சுட்டு ஒருத்தர் போகிறார், அதுதான் சகுனம் சமிச்சை நிமித்தம். நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை நம்ம உள்வாங்குற அளவுக்கு நம்ம ஞானமாக இருந்தால் ஈஸியாக புரியும். இப்போ இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டவங்க வீடு எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். கார் பார்க்கிங் இப்போ வடகிழக்கு பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடு இப்படி ஒரு அமைப்பில் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. வடகிழக்கு பாதிப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் சார்? இப்போது ஒரு பெண்ணாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும், ஒரு ஆணாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும், ஒரு ஆணும் பெண்ணும் வயசுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரச்சனை மாறும், குழந்தையாக இருந்தால் எப்படி பிரச்சனை வரும் சரிங்களா, அதுவே அந்த வீட்டில் குரு தசையோ குரு புத்தியோ நடந்தால் எப்படி பிரச்சனை வரும், அந்த குரு பாவர்கள் கூட சேர்ந்தா எப்படி பிரச்சனை வரும், இதெல்லாம் இருக்குது வாஸ்துவில். சும்மா வடகிழக்கு பாதிப்புனா ஒன்று அப்படியே ஒரே டைலாக சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண முடியாது. ஒரு வடகிழக்கு பாதிக்கப்பட்ட இளைஞனாக இருந்தால் ஆன்மீகத்திலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்வார். வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாமே தப்பு தப்பா முடிவு எடுப்பாரு, அந்த முடிவு தான் சரியான முடிவு என்று அவர் கொள்கையில ஸ்ட்ராங் அனுப்பார். நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலம் இருப்பாங்க. ஆமா இருப்பாரு. இதுதான் அவருடைய, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, தப்ப சரியா செய்வார். வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் தவறான விஷயத்தை சரியாக செய்வார். இவர்கிட்ட விவாதம் பண்ண முடியாது, வாதாட முடியாது. ஏன்? வடகிழக்கு என்பது தலை சம்பந்தப்பட்ட பகுதி, தலையே அங்க என்ன ஆயிடுச்சு, வெட்டுப்பட்டுடுச்சு. மூளை இல்லாதவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க, மூளை இல்லாதவங்க மாதிரி தான் நடந்துக்குவாங்க, அவ்வளோதான் விஷயம். இதுதான், இது தவறாக நேரம் புரிஞ்சுக்கணும் சொல்றதுக்காக சொல்லல. அப்போ இவங்க கிட்ட நீங்க போய் வாதாடும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்றது மட்டும்தான் சரின்ற மாதிரி நடந்துக்குவாங்க. எஸ், அவங்க பண்ற தப்பு தப்புன்னு எப்போ உங்களுக்கு புரியுனா, இந்த வடகிழக்கு வீட்டை பாதிப்பை இந்த வடகிழக்கு என்ன பண்ணும், இந்த கார் பார்க்கிங் எடுத்துட்டு இந்த தாய் சவரை ஒன்னா சேர்க்கணும், இல்லைன்னா இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு மூளையே கரெக்டா வேலை செய்யும். இப்போ ஒரு வயசு பொண்ணு வடகிழக்குல பாதிப்புல இருந்தா, வயசு பையன் பாதிப்புல இருந்தா, இல்ல 40 வயசுல ஒருத்தர் இருக்காரு வடகிழக்கு பாதிப்பு, என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கணும். சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு டென்ஷன் ஆவார், சின்ன ஒரு விஷயமா இருக்கும் டக்குன்னு டென்ஷன் ஆவார். வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜாதகர். இப்போ பெண் இருக்காங்க, பெண்ணுக்கு என்ன, குழந்தை தள்ளி போவோம், அபார்ஷன் ஆகும். வயசு பொண்ணு கல்யாணம் பொண்ணாக குழந்தை தள்ளி போவோம். இப்போ கார் பார்க்கிங் இருந்தால் ஒரு பலன், படிக்கட்டு இருந்தால் ஒரு பலன். இப்போ இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் இல்லாமல் வெறும் படிக்கட்டாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்? இதை விட ஒஸ்டான பலன்களை தரும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனை முன்னேற விடாமல் தடுக்கும். படிக்கட்டில் என்ன சார்? படிக்கட்டு வந்து வெயிட் இருக்கிறதுல ஒரு வீட்டில் அதிகமான வெயிட் உள்ள பகுதி எதுவும் கேட்டிங்கன்னா படிக்கட்டு தான். இந்த படிக்கட்டு வந்து அமைக்கும்போது மிக எச்சரிக்கையாக அமைக்கணும். படிக்கட்டை நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 100 கிலோ ஒரு சிமெண்ட் முட்டையை தலையில் ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாரு, முதுகில் ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாரு. யார் ரொம்ப நேரம் அந்த வெயிட்டை வச்சுருக்க முடியும்னு செக் பண்ணி பாருங்கள். முதுகில் வச்சிருக்கிறவருக்கு வச்சுருக்க முடியும். ஏன்? மூட்டை தூக்குறதுக்கு முதுகு வந்து நிச்சயமாக அதுக்குண்டான பலத்தை கொடுக்கும், தலை கொடுக்காது. தலை என்பது வெற்றிடமாக இருக்கணும், புரியுதுங்களா? அப்போ தலை மேலே போயிட்டு நீங்கள் படிக்கட்டை வெயிட்டை ஏற்றுனீங்கன்னா என்ன ஆகும்னா பாரம் அதிகமாகிடும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்மகனுக்கு பொறுப்புகளும் கடமைகளும் கடன்களும் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் ஆகி கோடீஸ்வரனாக வேண்டியவர் கோடியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஒருவேளை இந்த இடத்துல படிக்கட்டுகள் இல்லாமல் இந்த மெயின் வாசலில் மட்டும் ஒரு 2-3 படிக்கட்டுகளோட விட்டுறாங்க, இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வரல படிக்கட்டுகள் அப்படின்னா, அப்போ அந்த வாஸ்து சரியான நிச்சயமாக வடகிழக்கு படிக்கட்டு தான் அதுவும். இப்போ 100 கிலோ வெயிட்டில் வச்சிருக்கீங்க, 5 கிலோ வச்சிருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது.
இப்போ நிறைய பேர் வீட்டில் நடக்கக்கூடியது என்னன்னா, வடகிழக்கை கட் பண்ணி இந்த தாய் சவரை கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கார் பார்க்கிங் போட்டுருவாங்க. ஓகே, இது மிகப்பெரிய தவறு. இருக்கக்கூடாதுன்னா இருக்க கூடவே கூடாது. ஒருவேளை சார், இப்போ வந்து தாய் சவரை வந்து இங்கே வரைக்கும் வச்சுட்டு இந்த பக்கமாக என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க, இங்கே வரைக்குமே வந்துட்டு ஒரு போர்டிகோ மாதிரியோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து வச்சிடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து வாஸ்து சரி செய்ய முடியுமா? இந்த தாய் சவரை கட் பண்ணி எந்த ஆல்டர்னேஷனும் பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இப்போ இந்த தாய் சவரை நான் வந்து என்ன சொல்லுவேன்னா நாலாம் இடம் சொல்லுவேன். இப்போ வந்து பாதுகாப்புன்னு சொல்லுவோம். தாய் சவரன் ஏன் பேரு? இப்போ ஒரு பிரபஞ்சத்தை வெற்றிடமா இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம என்ன பண்றோம்னா கட்டமைப்பு கட்டி ஒரு காத்தை உள்ள அடக்குறோம். இதுதான் வாஸ்து. காத்தை வந்து என்ன பண்றோம்னா உள்ள வந்து ஒரு பிரபஞ்ச பேராற்றல உள்ள அடக்குறோம். அடக்கும் போது அதை ப்ராப்பரா பண்ணல அப்படின்னா அங்கே நெகட்டிவா வேலை செய்யும். இப்போ ஒரு வீடை பார்த்த உடனே வடகிழக்கு கட்டு, அந்த வீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 60 வயசுல ஒருத்தர் என்ன பண்றாரு குடியிருந்துட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட ஒரே வார்த்தை கேட்கலாம், உங்களுடைய மூத்த மகன் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமானுவாங்க. ஏன்னா வடகிழக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, குழந்தை சம்மந்தப்பட்டது, குரு சம்மந்தப்பட்டது. குருவோடைய கார தத்துவத்தை தான் நீங்கள் பலனாகவே உரைக்க முடியும். இதுக்கு தான் ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு. இப்போ வடகிழக்கில் என்ன பலன் சொல்லுவீங்க? வடகிழக்குனாலே குரு, குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நாங்கள் நாம் பலனாக இணைக்க முடியும். அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குருவினுடைய பார்வை சாதகமாக இருந்தது அப்படின்னா அந்த வாஸ்து தவறாக இருந்தாலும் அது சரி செய்ய முடியும் இல்லை சார். இப்போ என்னன்னா இந்த மாதிரி வீடு யாருக்கு முதல்ல அமையனா, குரு சார்ந்த விஷயத்தில் தவறு செய்தவர்களுக்கு வடகிழக்கு பாதிப்பில் போய் அமையும். இப்போ இத்தனை கார வடமேற்கு தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு இருக்கு, ஏன் இந்த ஜாதகர் வடகிழக்கில் போய் அமர்ந்தார்? அப்போ குரு சார்ந்த விஷயத்தில் யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் வடகிழக்கு பாதிப்புள்ள வீட்டில் போய் குடியிருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் வீடை சூஸ் பண்ணுறோன்னு, வீடு தான் நம்மளை சூஸ் பண்ணும். இதுதான் உண்மை. நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயலுக்கு ஏற்ற மாதிரி வீடு தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுக்குது. இப்போ வீடு கட்டமைக்கும் பொழுதே ஒரு வாஸ்து பார்த்து அவங்க சரிவர கட்டினாலும் கூட கட்டினாலுமே கூட நம்மளுடைய கிரகம் இல்லை நம்மளுடைய வாஸ்து வந்து அதை வந்து சரியாக வந்து கட்ட விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா சார்? உங்களுடைய கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் வீடாகவே அமையும். உங்களுடைய கட்டத்தில் இந்த ஜாதகர் இந்த மாதிரி சுகுசாக வாழ்வார் அப்படின்னு ஜாதகத்தில் இருந்து தான். நீங்கள் வாஸ்து நிபுணர்லாம் வேணாம், நீங்கள் மட்டும் குத்து மதிப்பாக கட்டினா கூட நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கர்மாவின் அடிப்படையில் தான் எல்லாமே. அப்ப ஜாதகமும் மெயின், அதுக்கு அடுத்து தான் செகண்டரி. ஜாதகத்தை அடிப்படையாக வைத்தே தான் வாஸ்து உள்ளது. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ வந்து வடகிழக்கில் வந்து இது நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? பண விஷயத்துல மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். டென்ஷன் ஆக மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க. மத்தவங்க சொல்ற விஷயத்த காதுல உள்ள வாங்கி மைண்ட்ல ஒருத்தவங்க ஏத்திட்டாங்கன்னா அவங்க வடகிழக்கு பாதிப்பு இல்லை. சில பேர்லாம் டக்குன்னு டெம்பர் ஆயிடுவாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க, டக்குன்னு அவங்களுக்கு ஒருத்தவங்க சட்டார்னு கோவம் வருதுன்னா வடகிழக்கு பாதிப்பு. பணத்தை இருந்தவங்க ஒருத்தவங்க டக்குன்னு கோவப்படுறாங்கன்னா நான் மனசில் நினச்சிப்பேன் இவங்க எங்கேயோ பணத்தை விட்டுருக்காங்க, ஈஸியாக நினச்சில. ஏன் பணம்னா குரு, குரு பாதிப்படைந்தவர்களுக்கு கோவம் வரும், குரு பாதிப்படைந்தவர்களுக்கு கோவம் வரும். இப்போ ஒருத்தவங்க வந்து மேரேஜ் ஆகிருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் அடிக்கடி கோவப்படுறாரு, குழந்தை தள்ளி போதா, குழந்தை அபார்ஷன் வச்சான்னு கேட்கலாம், புரியுதுங்களா? இல்லை ஒருத்தவங்க வந்து எங்கேஜில் இருக்காங்க, அடிக்கடி கோவப்படுறாங்க, குரு குருனா பணம், புரியுதுங்களா? பணத்தை எழுந்தீங்களா? இந்த வாஸ்து என்பதை இப்போ ரயில் தண்டவாளத்தின் மேலே தான் ரயில் பயணிக்க முடியும், ஜோதிடம் கிரகங்கள் மேலே தான் வாஸ்துவே பயணிக்குதுன்றது தான் உண்மை. இப்போ நீங்கள் நல்லா வாஸ்து தெரிஞ்சவர்கிட்ட இப்போ ஒரு பலன் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு தென்மேற்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இந்த வீட்டில் இருக்குன்னா எதை வச்சு சொல்கிறார்? அவர் அவருடைய கிரகத்தை வச்சு தான் சொல்கிறார். தென்மேற்கு பாதிக்கப்பட்டாலும்னா கிரகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். கிரகத்துடைய காரதத்துவத்தை தான் பலனாகவே நம்ம உரைக்க முடியும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம் வாஸ்து தான் கிங் அப்படின்னா வாஸ்து தான் அதோடைய ஆழத்தை பார்க்க தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். உண்மையிலே வேர்ல்டு லெவலில் வாஸ்துடைய தந்தை என்று அழைக்கப்படுவர நிச்சயமாக கூடிய நான் கூடிய சீக்கிரம் நானும் வரும் இந்த ஆதனில் உட்காந்து பேசுகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நிச்சயமாக நடக்கும்னு நினைக்கிறேன், பேசிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம எந்த துறையில் இருந்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு சொன்னதுமாரி தான், நம்ம ஒரு பாம்பு கிச்சன் உள்ள போகும்போது கத்தியில் பட்டு கோவப்பட்டு பாம்பு என்ன பண்ணுது, கத்திக்கிட்ட கோவப்பட்டு துண்டு துண்டாக போகுது. அப்போ நம்ம யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எதிர்க்கக்கூடாது. நம்ம வழியில் நம்ம போகணும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். என்னை யார் எதிர்ப்பார்கள், அவர்களுடைய வீடு எப்படி இருக்குன்னு கூட என்னால் கெஸ் பண்ண முடியும். இந்த வடகிழக்கு பாதிப்பு மிகப்பெரிய தோல்வியை தரும். ஒரு இளைஞனத்துக்குமே வடகிழக்கு பாதிப்பு, வடகிழக்கில் படிக்கிட்டு இருக்கிற வீட்டில் விட்டிங்கன்னா அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வடகிழக்கில் கார் பார்க்கிங் கூடாது, வடகிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வரக்கூடாது, வடகிழக்கில் உள்மூலையில் படிக்கட்டு. நான் இப்போ போன வாரம் ஆம்பூர் வாஸ்து பார்க்க போயிருந்தேன், வடகிழக்கில் உள்மூலையில் படிக்கட்டு
டோட்டலாக லைஃப் அவுட்டு. ஸோ வடகிழக்குனா என்ன, நம்மளுடைய தலைப்பகுதி, தலைப்பகுதியில் பாரம் வைக்கக்கூடாது என்பது தான் கான்செப்டு. அப்போ தலைப்பகுதி ஃப்ரீயாக இருக்கணும். ஒரு 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 மனிதனுடைய பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தலை உச்சி வந்து குளக்குளன்றும். ஆமாம். இப்போ ஜீவ சமாதி ஆகிறாங்களா மகான்கள், அவங்களுடைய தலை பார்த்தீங்கன்னா குளக்குளன்றும். என்ன வந்த வழியே செல்ல வேண்டும், வந்த வழியே செல்ல வேண்டும் சொல்கிறாங்க. அதுக்குனா காரணம் தெரியுமா, நம்ம வந்த வழி இந்த இடம், இந்த சகஸ்கரண இடம் வந்து நம்ம உயிர் பிரியும் போதும் குளக்குளன்னு இருக்கணும். ஆனால் நம்மளுக்கெல்லாம் எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓடு மாரி நல்ல திக்காக இருக்கும். இது எப்போ குளக்குளன்னு மாறுதோ அப்போ உங்களுக்கு ஞானம், உங்களுக்கு ஞானங்கள் பெருக 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 உங்களுடைய பொறுமை, உங்களுடைய மனதுடைய ஆசை அபிலாசையெல்லாம் ஒடுங்கி உலகத்தை உண்மையாக புரிஞ்சு மக்களை புரிஞ்சு இறைவனை உணவுன்றும் போது இந்த இடம் வந்து உங்களுக்கு லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல வெயிட்டை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கருமாவை மிகப்பெரிய அளவில் சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ வடகிழக்கில் படிக்கட்டு வந்தால் ஒரு விதமான கருமா. படிக்கட்டு என்பது, படி என்பது சனி பகவான். வடகிழக்கில் ஒருத்தவங்களுக்கு படிக்கட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் நிச்சயமாக ஒரு 50-100 பேரை வச்சு வேலை செஞ்ச குடும்பமாக இருக்கும். அசால்ட்டாக என்னால் சொல்ல முடியும். ஏன், சனி பகவான் அந்த இடத்துல வந்து உட்காந்து கர்மாவை கொடுக்குறாருன்னா சனி என்பது வேலையாட்கள், தனக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்களை துன்புறுத்தியதால் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு இருக்க வீட்டில் அந்த நபரை குடியிருக்க வச்சு கர்மாவை அனுபவிப்பார், பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. இப்போ வடகிழக்கில் ஒருத்தர் கார் பார்க்கிங் வச்சுருக்காருன்னா இவருடைய கர்மா எப்படி இருக்கும், வாகனங்கள் சொத்து சுகம், அடுத்தவன் சொல்லிட்டு ஆட்டையை போடுறது, தாயாரை செவரியாக கவனிக்காது, மனைவியை சொல் கேட்காமல் தவறான உறவு வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு இறைவன் என்ன பண்ணுவார்னா இந்த கார் பார்க்கிங் போட்டுருவார், பாதிப்புகளை ஏற்படுத்த. இப்போ பாதிப்பு எப்படி எப்படிலாம் கர்மா எப்படி எந்த வழியில் டிரான்ஸிட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை வடகிழக்கு வந்து ஃபுல் ஓப்பன் காம்பவுண்டு இல்லை அப்படின்னா, இப்போ மெயின் காம்பவுண்டு இல்லை வடகிழக்கு பாதிப்புனா ஏன், இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான பலனை சொல்வோம். 9 அதிபதி, பாக்கிய அதிபதி, இஷ்ட தெய்வம், இதுதான் உபாசனை தெய்வத்தை வந்து வழிபட்டிருப்பாங்க, தீட்சை வாங்கியிருப்பாங்க, உபாசனை தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வத்துக்கு முறையான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் பாதியில் நிப்பாட்டிட்டாங்கன்னா வடகிழக்கில் ஓப்பனாக இருக்கும், காம்பவுண்ட் இருக்காது, 3 சைடு காம்பவுண்ட் இருக்கும். அப்போது வடகிழக்கு பாதிச்சுன்னா பாதிப்பு, பாதிப்புன்னு சொல்வதை காட்டிலும் கார் பார்க்கிங் இருந்தால் என்ன பாதிப்பு, படிக்கட்டு இருந்தால் என்ன பாதிப்பு, காம்பவுண்ட் இல்லைன்னா என்ன பாதிப்பு, இல்லைன்னா நம்மளுடைய வடகிழக்குக்கு பக்கத்து வீட்டுடைய தென்கிழக்காக வரும், ஆமாம் பக்கத்து வீட்டுக்கு இது வந்து நம்மளுக்கு தென்கிழக்காக வரும். அப்போ பக்கத்து வீட்டுடைய தென்கிழக்கு காம்பவுண்ட் இல்லாத இருந்து அந்த தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் இருந்தால் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் என்று நிறைய விஷயங்களை நம்ம வாஸ்துவில் லைவாக நம்ம பார்க்குறோம். லைவாக ஒருத்தவங்களுடைய பேச்சு, குரல், செய்கை, உடல் பாவனை இதை வச்சே கூட நம்ம வாஸ்துவை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார், ஒரு வடகிழக்குள்ள இத்தனை விஷயங்கள் இருக்குது, கார் பார்க்கிங் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள், படிக்கட்டு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள், ஒரு வேளை காம்பவுண்ட் வால் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத பற்றி தெளிவாக சொன்னீங்க. கண்டிப்பாக இதை சரி செஞ்சால் அவங்களுடைய வாழ்க்கையை எவ்வளோ சூப்பராக ஜொலிக்கும் அப்படின்றத பற்றி சொன்னீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வடகிழக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார்.